now we are going to discussing hydraulic turbines what is the function of turbine ஸோ டர்பைன் பார்த்துட்டிங்கன்னா இதே ஹைட்ராலிக் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸ் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை செய்யுது சரிங்களா இப்போ இந்த ஹைட்ராலிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட்டருக்கு அனுப்பிச்சு அந்த ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம எந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் திஸ் இஸ் கால்டு ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் ஸோ அதுதான் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் the hydraulic machines which converts hydraulic energy into mechanical energy first one second one this mechanical energy is used for running electric generator third one the electric energy electrical energy obtained from the hydraulic energy is known as hydroelectric power right so uh, this is called hydraulic turbines so keela classification of hydraulic turbines ஸோ வி ஹாவ் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் எனர்ஜி அட் இன்லெட் உள்ளே போகிற ஹை வெலாசிட்டி ஜெட்டு வந்துட்டு எப்படி உள்ளே இன்லெட் போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஒன்று இம்பல்ஸ் டர்பைன் செகண்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் டர்பைன் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் த ரன்னர் ஸோ உள்ளே போகிற டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இந்தி ரன்னருக்கு ஸோ அதேப்படின்னா டேஞ்சன்சியல் ஃப்ளோ ஆக்சியல் ஃப்ளோ ரேடியல் ஃப்ளோ அண்ட் மிக்ஸ்டு ஃப்ளோ ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க தேர்ட் ஒன் இஸ் அக்கார்டிங் டு த ஹெட்டு அட் இன்லெட் ஆஃப் டர்பைன் ஸோ என்ன டைப் ஆஃப் ஹெட் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா லோ ஹெட் டர்பைன் மீடியம் ஹெட் டர்பைன்ஸ் அண்ட் ஹை ஹெட் டர்பைன் அப்படிங்கிற மூணு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அடுத்தது ஃபோர்த் ஒன் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் டர்பைன் ஸோ அந்த டர்பைன் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது ஹரிசாண்டலாக இருக்கா இல்லை வெர்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஃபிஃப்த் ஒன் இஸ் அக்கார்டிங் டு த நேம் ஆஃப் தி ஃபவுண்டர் இந்த டர்பைன் ஃபவுண்ட் பண்ணவங்களுடைய நேமை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஒன்று பெல்டன் வீல் செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரான்சிஸ் தேர்ட் ஒன் இஸ் கெப்லான் டர்பைன் ஸோ சிக்ஸ்த் ஒன் இஸ் அக்கார்டிங் டு தி ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆர் டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து லோ டிஸ்சார்ஜ் மீடியம் டிஸ்சார்ஜ் அண்டு ஹை டிஸ்சார்ஜின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க திஸ் ஆர் ஆல் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் பெஸ்ட் ஆன் தி இன்லெட் இம்பல்ஸ் டர்பைன் ஸோ இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா த ஃபிகர் சோஸ் த ஃபிகர் சோஸ் இம்பல்ஸ் டர்பைன் ரைட் ஸோ திஸ் ஒன் இஸ் This one is bearing, this one is turbine shaft, uh, this one is blades or waves. We have pipeline and assist with the nozzle. So high velocity of uh, water exit from the nozzle. So strikes on the blades. The blades uh, uh, rotate and also the turbine disc also rotating. Right? So this is called impulse turbine. எக்ஸ்டர்னலாக ஒரு நாசில் வச்சு நம்ம ஹை வெலாசிட்டி ஆஃப் ஜெட்டை வந்துட்டு பிளேடு மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் தட் இஸ் கால்டு இம்பல்ஸ் டர்பைன் ரைட் இன் இம்பல்ஸ் டர்பைன் த ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் ஃபஸ்ட்டு கன்வெர்டட் இன்ட்டு ஹை கைனட்டிக் எனர்ஜி பை மீன்ஸ் ஆஃப் நாசில் ஸோ இப்போ ஸோ இதில் வர்ற ஹைட்ராலிக் எனர்ஜியை நம்ம வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் நாசில் கன்வெர்ட்டட் இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி ரைட் So, second, high velocity of jet strikes a series of buckets or blades fixed around the rim of the wheel. So, that is called uh, drum, right? The buckets change in the direction of jet without changing its pressure. So, if, um, high velocity of jet exit from the nozzle and strikes on the buckets or blades so buckets changing the direction right so that is called impulse turbine so impulse turbine like example the thing, no? pelton wheel turbine so now we are going to discussing uh, pelton wheel turbine so now the figure shows pelton wheel turbine right so this one is casing this one is wheel or runner this one is these are all the buckets or vanes arranged in a, a radial manner right here this one is nozzle this one is spear so this one is jet high velocity of jet exit from the nozzle and strikes on the vanes right so this one is penstock pipe right so bottom of the casing is called as tail race. Here, at top of the casing, we have a braking jet. This braking jet is used to uh, reduce the speed of the turbine, right? So um, water flowing from the uh, penstock pipe to nozzle. Here, the nozzle is used to increase the velocity of jet that high velocity of jet exit from the nozzle and strikes the series of vanes the vanes or buckets are uh, starting the rotation and also uh, wheel also will be rotated right so this is working principle of pelton wheel turbine <sighs> pelton wheel turbine it is a tangential flow high head impulse turbine second one is it is suitable for high head of water pelton wheel consist of nozzle spear runner bucket casing deflector and braking jet nozzle and flow regulator nozzle is a conical tube fitted at the end of the penstock pipe so this one is penstock pipe this one is penstock pipe here so nozzle is uh, fitted at the end of the penstock pipe. it converts all the pressure energy of water into kinetic energy. the spear in the nozzle can be moved in an axial direction. the spear is used to control the uh, jet of water. it controls quantity of water flow in the turbine. so the spear is used to control uh, the quantity of water flow into the turbine, right? so casing it is made up of cast iron or fabricated steel plates it is provided to prevent splashing of water guide the discharged water to the tail race to safeguard from accidents accidents so what is the function of casing means um, so is a cast iron block ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டு ப்ரிவெண்ட் தி ஸ்பிளாஷிங் ஆஃப் வாட்டர் இப்போ வந்து ஹை ஜெட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நாசிலிருந்து வெளியில் வந்து அந்த வேன்ஸில் ஸ்ட்ரைக் ஆகுது இல்லைங்களா அப்போ பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து ஸ்பிளாஷ் ஆகும் தட் மீன்ஸ் தெறிக்கும் ஸோ அந்த தெறிக்கிற தண்ணியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கேசிங் மேலே பட்டு காமனாக கலெக்ட் ஆகி நம்ம டெயில் ரேஸுக்குள்ளே அனுப்பிச்சி சரிங்களா இது வந்துட்டு அவாய்ட் டு ஆக்சிடென்ட் ரைட் ஸோ செகண்ட் ஒன் இஸ் டிஃப்ளெக்டர் இட் இஸ் ப்ரொவைட் Plate connected to the governing mechanism. It directs the water to impinge on the buckets as required. So, the deflector is used uh, to uh, control the flow of water uh, strikes on the buckets. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் இந்த டிஃப்ளெக்டர் செய்யுது இந்த டிஃப்ளெக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர்னிங் மெக்கானிஸ்த்தோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ரைட் அடுத்தது பிரேக்கிங் ஜெட் ஸோ டு ஸ்டாப் த டர்பைன் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ த நாசில் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு பட் த டர்பைன் ரொட்டேட்ஸ் கன்சிடரபுள் டைம் டியூ டு இனர்சியா டு பிரிங் த டர்பைன் டு ரெஸ்ட் குயிக்லி எ நாசில் இஸ் ப்ரொவைடடட் இன் த கேசிங் டு ஸ்ட்ரைக் எ ஜட் ஆஃப் வாட்டர் ஆன் தி பேக் சைட் ஆஃப் த பக்கெட் ஸோ பிரேக்கிங் ஜெட்டினுடைய வேலை என்ன அப்படின்னா டு ஸ்டாப் தி டர்பைன் ஸோ இப்போ என்னென்னா நம்ம பென்ஸ்டாக் பைப்பில் இருந்து வர்ற வாட்டர்னுடைய ஃப்ளோவை வந்து நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா இருந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் ஜெட்டு வந்துட்டு வெளியில் வராது இல்லைங்களா ஸோ இருந்தாலும் டியூ டு இனர்சியாக ஃபோர்ஸ்னால அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த டர்பைனை உடனே நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த டர்பைன் ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூசிங் அ பிரேக்கிங் ஜெட் ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டர்பைன் வந்து ஈஸியாக ரெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும்

ரிசர்வாயர்லேருந்து ஒரு பென்ஸ்டாக் பைப் வழியாக நம்ம கொண்டுட்டு வரோம் ஸோ அது எது வழியாக போகுது அப்படின்னா பென்ஸ்டாக் பைப்போடு அட்டாச் ஆகியிருக்கிற நாசில் வழியாக வெளியில் போகுது ஸோ அந்த நாசிலுடைய வேலை தான் வந்துட்டு வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற வேலை அடுத்தது த வாட்டர் வித் ஹை வெரி ஹை வெலாசிட்டி கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி நாசில் ஸ்ட்ரைக்ஸ் தி பக்கெட் அண்ட் ரொட்டேட் தி ரன்னர் ஸோ ஹை வெலாசிட்டி ஆஃப் ஜெட் இஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி நாசில் இட் ஸ்ட்ரைக்ஸ் தி பக்கெட்ஸ் ஆர் வேன்ஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டியூ டு த ஹை வெலாசிட்டி தி பக்கெட் ஆர் வேன்ஸ் ஆர் ரொட்டேட்டட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ த நாசில் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்பியர் ஸோ இப்போ நாசில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பியருங்கிற ஒரு காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஆல்சோ ஆல்சோ த ஒர்க் ஆஃப் த வாட்டர் இஸ் டிஸார்ஜ் டு தி டெய்ல் ரேஸ் ஸோ இப்போ பக்கெட்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டு அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ஆகிற வாட்டர் பார்த்துட்டிங்கன்னா டெயில் ரேஸ் வழியை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம் ஸோ இதான் வந்துட்டு பெல்டன் வீல் டெர்பைனுடைய ஒர்க்கிங் பிரின்ஸிபல் ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் யூ